நம்ம வரஹி. என் பேர் சரஸ்வதி. எங்கள் வீட்டுக்கார் பேர் ரமேஷ். எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, பொண்ணு ஒன்று பையன் ஒன்று. நான் வந்து 2017 இருந்து இங்கே கோயிலுக்கு வந்துட்ருக்கேன். ஆரம்ப காலத்தில் வந்து நிறைய யாகம் வச்சு யாகம் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ வந்து அம்மா பிரதிஷ்டெல்லாம் பண்ணலை. நாளடைவில் தான் அம்மா பிரதிஷ்டம் பண்ணாங்க. குறைஞ்சது ஒரு 6 வந்து ஒரு யாகம் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் அம்மா பிரதிஷ்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பீடத்தில் இருந்து 2 தள்ளி தான் எனக்கு வீடு. நான் இந்த பக்கம் போகும்போது வரும்போது புதுசாக இருக்கும் இங்கே உட்காந்து யாகம் பண்ணுறது. ரெகுலராக வந்து நம்ம யாகன்றதெல்லாம் பார்க்க மாட்டோம் இல்லைங்களா. வீட்டில் கிரகப்பிரவேசம் இல்லை எதனா அப்படி கணபதி ஹோமம் அப்படி பண்ணினா தான் யாகம் பண்ணுவாங்க. இங்கே வந்து ரெகுலராகவே டெய்லியே பார்த்திங்கன்னா காலிலேருந்து சாயங்காலம் வரையும் யாகம் பண்ணிட்டுருப்பாங்க. போகும்போது வரும்போது நானே போய் இப்படி இது என்ன இது ஃபுல்லாக இடிச்சு இருக்கும். இப்படி சுற்றூர் யாக குண்டம் கட்டி யாகம் பண்ணிட்டுருக்காங்களே, என்ன பண்ணுறாங்களே தெரியலன்னு பயந்து குடுகுடுன்னு ஓடுவேன். ஏன்னா இது தாண்டி தான் நான் மெயின் ரோடு போகணுன்றதுனால. அதுக்கப்புறம் தான் வந்து இது மாதிரி இங்கே பூஜை பண்ணுறாங்கன்னு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அம்மா பிரதிஷ்டை பண்ணாங்க. நான் உள்ளே வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல்விஷர் ரொம்ப தெரிஞ்சவங்க, அவங்க தான் கூட்டிகிட்டு வந்து உள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்து அம்மாவை காமிச்சிட்டு இங்கே குருஜியை வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. இங்கேயே தான் இருக்காங்க, 3rd வீட்டில் தான் இருக்காங்க, பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன டெய்லி கடைக்கு போகும்போது காலையில் நான் வருவேன், அம்மாவை தரிசனம் பண்ணுவேன், பூ அம்மாவுக்கு என் கையால் அம்மாவுக்கு பூ செலுத்திட்டு நான் பாட்டு கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து இங்கே சிவராத்திரி யாகம் வியாழக்கிழமையாகவும் நடக்கும். கடைக்கு போகிறதுனால டைம் இருக்கும் போது அப்படியே வருவேன், யாகம் உண்டு அப்படியே யாகம் நடக்கும்போது நடுவில் வந்து எட்டி பார்ப்பேன், கடைக்கு போயிடுவேன். இப்படி தான் ரெகுலராக எந்த வந்து ஒரு 6 ஒரு வருஷம் வரையும் நான் அப்படி தான் போயிட்டுருந்தேன். போயிட்டுருக்கும் போது ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு சின்ன மனநிடல்னால் குருஜியை சந்தித்தேன். ஒரு வியாழக்கிழமையில் பூஜை முடிச்சுட்டு 3 உட்காண்ட்ருந்தாரு. கிட்டே போயிட்டு ஒரு 2 வார்த்தை பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்போ வந்து எங்கள் அப்பா இறந்து ஒரு 8-9 பயங்கர டிப்ரெஷனில் இருந்தேன் நான், பயங்கர மன அழுத்தத்தில் இருந்தேன் நான். ஸோ அவர் வந்து பார்க்கும்போது என்னம்மா பேர் அப்படின்னு கேட்டார். என் பேர் சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏதோ 2 வார்த்தை எனக்கான தீர்வு அன்னைக்கு கொடுத்தாரு. நான் திரும்பி போயிட்டேன். திரும்பி மறுநாள் கடைக்கு போகும்போது அதே மாதிரி யாகுண்டத்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தார். நான் வெளியில் அந்த லஞ்ச் பேக்கை வச்சுட்டு உள்ளே வரும்போதே இவர் இங்கே யாகுண்டத்தாண்ட இருந்து என் பேரம்மா சரஸ்வதினு கூப்பிட்டார். எனக்கு ஒரு மாதிரி இருந்து திருப்பி அதுக்கு மறுநாளும் அதே மாதிரி நான் வர டைம் இதே மாதிரி யாகுண்டத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க, வாமா சரஸ்வதி அப்படின்னுவார். ஆக்சுவலாக எங்கள் அப்பா மட்டும்தான் என்னை அது மாதிரி கூப்பிடுவார், வேறு யாரும் என்னை ஃபுல்லாக பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. ஸோ அவர் கூப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த அதை கேட்கணுன்றதுக்காகவே காலையில் கரெக்டாக அந்த 10:00 11 அவர் ரக்ஷை வச்சுட்ருப்பார் வெளியில். அந்த டைம் வந்து நான் ரெகுலராக வந்து அவரை பார்த்துட்டு அந்த வார்த்தையை கேட்கணும்னு கேட்க ஆரம்பித்தேன். ஒரு 10 போச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்து நானே அவர்கிட்ட வந்து நீங்கள் என்னை அழ வர ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் என்னை கூப்பிடுறது வந்து எனக்கு எங்கள் அப்பாவே வந்து கூப்பிடுற மாதிரி இருக்குது. அதில் போய் என்னம்மா இருக்குது, நீ அப்பானே நினச்சிக்கோ, நீ அப்பானே கூப்பிடு அப்படின்னார். அப்போ எனக்கு அவர் வயசு என்னான்னு தெரியாது, அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியாது, எதுவும் தெரியாது. ஒருத்தன் கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க, ஏதோ அவர்கிட்ட கேட்க சொன்னாங்க, கேட்டேன். கேட்கும் போது அவர் என்னை கூப்பிட ஆரம்பித்தது வந்து எங்கள் அப்பா போன அப்பா அவர் ரூபமாக என்னை கூப்பிட்டு வந்து விட்ட மாதிரி இருந்தது. நான் அப்பான்னு கூப்பிட ஆரம்பித்தேன். இது அப்படியே போச்சு. ஒரு வருஷம் நான் பாட்டு கடைக்கு போவேன் வருவேன், அந்த அப்பான்ற இதில் வருவேன், ஈவினிங்கில் வருவேன் பார்ப்பேன், என்னப்பா என்னம்மா அப்படியே போயிட்டே இருந்தது. ஒரு நாள் வந்து இங்கே பீடத்தில் வந்து எல்லோரும் சேர்ந்து சேவாத்திரிங்க வீட்டில் வந்து ஒரு 15 வீட்டில் வந்து யாகம் பண்ணலான்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் கேட்குறேன், பாப்பா எங்கள் வீட்டுக்கும் வருவீங்களா, யாகம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாம்மா சரிம்மா, நான் ஒரு நாள் உங்கள் வீட்டில் வந்து லுக் எப்படி எங்கே செட் பண்ணலாம், எங்கே யாகம் ஒன்று வைக்கலாம்னு பார்க்குறம்மா அப்படின்னா. சரி, ஒரு வீட்டில் போய் யாகம் பண்ணிட்டு வந்தாங்க. திருப்பி ஒரு நாள் வந்து கேட்குறேன், இப்போ வீட்டுக்கு வந்து வீடு எப்படி என்னான்னு பார்க்கலான்னு சொன்னீங்களே யாகம் பண்ணுறதுக்கு அப்படின்றார். சரிம்மா நான் நாளைக்கு வந்து வீடு பார்க்குறேன் அப்படின்றார். அது வந்து கரெக்டாக 12 நல்லா இருக்கு. அப்புறம் அன்றைக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட பிறந்த நாளாகவும் இருக்குது. எனக்கு வந்து அவரை வந்து வீட்டுக்கு வரும்போது சாப்பிட்ணும், அப்பாவே அப்பான்னு கூப்பிட்றோம், அப்பா இல்லாததுக்கு அப்பாவாக வந்து அவரை சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு மைண்டில். அப்போ வந்து அவர் வெளியில் வருவாரா சாப்பிடுவாரான்ற அதெல்லாம் தெரியாது. நான் பாட்டுக்கு பயந்துட்டே வீட்டில் லஞ்ச் ரெடி பண்ணுறேன். ஏன்னா 2 தள்ளின்றதுனால இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் கொடுக்குன்னு ஓடுவேன் ஓடி வருவேன். அப்போ கொஞ்சம் விசிட்டர்ஸ் இருந்தாங்க, பார்த்துட்டே இருந்தார். எனக்கு இங்கே இருக்க கிட்ட சேவாத்ரிஸ் கிட்ட கேட்டேன், இது மாதிரி வீட்டுக்கு வந்தால் சாப்பிடுவாரான்னு. எல்லாம் வந்து சாப்பிட மாட்டார், தெரியாது, வேணால் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, அங்கே ஒரு இதை ரெடி பண்ணி இப்படி ஓடி வருவேன். திடீர்னு கிட்ட தூரம் நின்று என்னம்மா நின்றுன்னு இருக்கு அப்படின்னாரு.
கிட்டே போயிட்டு உட்காந்துட்டு நான் உனக்கு கேட்பேன் எனக்கு செய்வீங்களா என்னம்மா அப்படின்னார். இன்றைக்கி எங்கள் அப்பாவோட பிறந்த நாள், வீட்டுக்கு வந்தீங்கன்னா சாப்பிட்ணும், மாட்டேன் மட்டும் சொல்லிடாதீங்க, சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு. சரி போமா ரெடி பண்ணு அப்படின்னார். எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. போயிட்டு எங்கள் அப்பாவுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை தான் நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்தார், சுற்றி வீடு பார்த்தாரு, உட்காந்தாரு, சாப்பிட்டாரு. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதே தான் இவருக்கும் பிடிக்கும். அதுதான் கோயின்சிடென்ஸ். எப்படிம்மா எனக்கு என்ன பிடிக்குமோ அதே செஞ்சு வச்சேன் அப்படின்னு கேட்டார். எனக்கு இல்லை, எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சேன், உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. வந்தார், சாப்பிட்டாரு, சுத்தூர வீடு பார்த்தார். வீடு பார்த்துட்டு எதுவுமே பதில் சொல்லிக்கல, வந்துட்டார். வந்த ஒரு பத்து பார்த்துட்டு வந்துட்டு பதில் சொல்ல ஒரு பத்து நாள் போச்சு. ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, ஒரு நிசப்தமான ஃபேமிலி, அக்கம் பக்கம் யாருக்கும் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாத ஃபேமிலி, சைலண்டான ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்குள்ளே வந்து பெரிய ஒரு பூகம்பம் வெடித்த மாதிரி பெரிய பிரச்சனை. ஏன்னா பிஸ்னஸில் வந்து என்ன சொல்கிறது, ஸ்டெப்ஸில் ஏறி போகல நாங்கள். அந்த ஒன்றரை ரெண்டு வருஷத்தில் லிஃப்டில் ஏற ஆரம்பித்தோம். ஒரு கடைக்கு ரெண்டு கடை, ரெண்டு கடைக்கு மூணு கடை, மூணு கடைக்கு நாலு கடை, லைனாக கடை, எல்லா கடையுமே டாப்பு, டப்பு 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 டப்புன்னு அந்த ஏரியா ஃபுல்லாகவே நாங்கள்னா என்ன ரீச் ஆக ஆரம்பித்தோம். சீக்கிரம் அந்த வளர்ச்சி அடைஞ்சது. அது ஒரு பொறாமன் பேரில் ரவுடி உங்கள்கிட்ட எப்படி அது எப்படி மாட்டணும்னு தெரியல. அவங்க வந்து ஃபோன் பண்ணி காசு கொடுன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. சைலண்ட்டாக இருந்த ஃபேமிலி, அவர் அந்த வந்து பத்து நாளில் இது வெடிக்குது. அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் ஆச்சு, மிரட்டினாங்க, பெட்ரோல் பாம்பு தூக்கி போடுவாங்க, குழந்தைய கடத்துறன்னு வாங்க, வீட்டுக்கார கடைக்கு போக முடியாது. ஏறக்குறைய ஒரு ரெண்டு மாதம் வந்து நாங்கள் ஹவுஸ் அரெஸ்டில் இருந்தோம். AK-47 நாலு போலீஸ் இந்த தெருவில் உள்ளாத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த தெருவில் ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் அப்பா முயற்சி எடுத்து தெருக்கு ஸ்ட்ரீட் லைட் வந்து அவர் செலவுலேயே வந்து ஸ்ட்ரீட் லைட் ஃபுல்லாக தெருவுக்கு போட்டு விட்டார். அதே மாதிரி தெருவில் கேமராலாம் கிடையாது. பீடத்தில் வந்து அவர் எனக்காக வந்து சுத்தோர கேமரா வச்சார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் எங்கள் வீட்லேயே வச்சோம் கேமரா, என்னை ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக கேமரா வச்சு அவ்வளோ இதுவாக பார்த்துக்கிட்டு, அவரால் முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த சர்க்கிளில் போய் என்னென்ன பேச முடியுமோ அஃபிஷியலாக அன்அஃபிஷியலாகவும் நடத்தினார். அதே மாதிரி எனக்காக ஒரு யாகம் நடத்தினார், இங்கே சண்டியாகம். அது அந்த சண்டியாகம் வந்து இன்னொரு வாட்டி நான் இந்த ஏழு வருஷத்தில் திருப்பி அந்த சண்டியாகம் பார்க்கல. என் குடும்பத்தையே உட்கார வச்சு சண்டியாகம் நடத்தினது, திருப்பி அந்த சண்டியாகம் நான் அவர் நடத்தி இந்த ஏழு வருஷத்தில் பார்க்கல. அந்த சண்டியாகம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு ப்ளஸ்ஸாக கை கொடுத்து. ஆக்சுவலாக என் பொண்ணை கிட்னாப் பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு பயங்கரமாக கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சாங்க அவன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் பஸ்ஸில் போயிட்டு இருந்தா, ஸ்கூல் பஸ்லேருந்து திடீர்னு என்ன பண்ணார், ஆட்டோவுக்கு மாற்றுமா அப்படின்னாரு. ஆக்சுவலாக அவள் அம்மா வீட்டிலேருந்து தான் போயின்னு இருந்தா, ஆட்டோவில் போயின்னு இருந்தா. திடீர்னு ஆட்டோவிலேருந்து ஆம்னி வேனுக்கு மாற்றுமா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு ஆம்னி வேனுக்கு மாற்றினேன். அங்கே இருக்க வேணாமா, நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துருமா இங்கே தெருவிலையே அப்படின்னார். சரி அவர் சொல்கிறாருன்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்புறம் தான் விஷயம் தெரியுது, அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் பக்கத்து தெருவிலையே முனையில் வந்து ஒரு அம்பாசிடர் கார் போட்டு இவளை கிட்னாப் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பஸ்ஸு விட்டு இறங்கி மெயின் ரோட்டில் நடந்து போகும்போது பார்க்கலான்னு அவர் சொன்ன டைம் மாற்றின டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் போக ஆரம்பிச்சா. திருப்பி ஆட்டோக்காரனை ஃபாலோ பண்ணி அவன்கிட்ட இது பண்ணலான்னு போது தான் ஆம்னி வேன் மாறிச்சு. அங்கே அம்மா வீட்டாண்ட பண்ணலான்னு போது நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ எல்லாம் தெரிஞ்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவளை ப்ரொடெக்ட் பண்ணி அவருக்கு ஒரு சின்ன சேதாரம் கூட இல்லாமல் குழந்தைய நல்லபடியாக என் கையில் கொடுத்து, பெரிய அது என்ன சொல்கிறது, எத்தனை ஜென்ம எடுத்தாலும் அதெல்லாம் கடன்லாம் நம்மளால் தீர்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு என் பொண்ணை சேஃப் பண்ணி, என் குடும்பத்தை சேஃப் பண்ணி, ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்து அதெல்லாம் சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்குங்க. அது சொன்னாலாம் புரியாது. திடீர்னு நல்லா இருப்போம், திடீர்னு வருவான் நைட்டு பெட்ரோல் பம்ப் தூக்கி வீட்டு உள்ளே போட்டு போயினே இருப்போம். ரெண்டு பெட்ரோல் பம்ப் போடுவான், கப கபன்னு எரியும், கார் வெளியில் இருந்தது, காரை எரிச்சிட்டானுங்க பெட்ரோல் ஊற்றி. அது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. இப்போ நினச்சா எனக்கே உடம்பெல்லாம் ஒதுது, அதை ரீகால் பண்ணவே முடியல. அது பேசும்போது அந்த அளவுக்கு பயங்கரமான பிரச்சனைலாம் போச்சு. ஏறக்குறைய ஒரு ஒன்றரை வருஷம் மாறி மாறி பிரச்சனையில் போயிட்டு எங்கள் குடும்பத்தை ஆனால் அழகாக சேஃப் பண்ணி, பூஜை மூலயமா என்னை அழகாக கொண்டு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் என்னை அழகாக நிறுத்தி வச்சிட்டாரு. ஆனால் அவருக்கு வந்து அப்போது வீட்டுக்கு வரும்போதே இந்த பிரச்சனைலாம் போயின்னு இருக்கும்போது ஒரு ஆறு மாதம் வந்து என்கிட்ட அவர் எதுவுமே சொல்லலை. பூஜை பாட்டு போயிட்டுருக்கோம், நான் பாட்டிங்க கோயிலையே சுற்றி சுற்றி வருவேன். என் நான் பாட்டு அம்மா கிட்ட செய்கிறதுனோ யாகண்டு தாண்ட இது பண்ணுறதுனோ கோயில் கிளம்பி, ஏன்னா மைண்ட் டைவெர்ட் ஆகணும் இல்லைங்களா. ஸோ இதை இப்படியே தான் சுற்றின்னு இருப்பேன். அதே மாதிரி நான் ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரன் வீட்டை விட்டு வெளியே விட மாட்டான்.
அப்போ வந்து இங்கே சேவாத்ரிஸ் வந்து மாடியில் யாகம் பண்ணுவாங்க. அம்மாவோட மந்திரம் சொல்லி யாகம் பண்ணும்போது என் வீட்டு மொட்டை மாடியில் ஏறி உக்காந்து, அப்போ வந்து பக்கத்தில் ஷோரூம்லாம் எதுவுமே கிடையாது, சைலண்ட்டாக இருக்கும், ரோட் ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்கும். போயிட்டு அந்த யாகம் பண்ணுற ஒரு மணி நேரம் மொட்டை மாடியில் போய் சிவரில் உட்காந்துக்கேன். இவங்க யாகம் பண்ணும்போது நானும் கூட சேர்ந்து அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தேன். ஏன்னா என்ன பண்ணுறது அப்போது ஒன்றுமே புரியாது. அந்த மந்திரத்தை சொல்ல 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 இவங்க யாகம் பண்ணாலும் நானும் மந்திரம் சொல்லுவேன். எனக்கு அவ்வளோ க்ளீனாக கேட்கும் அது காதுக்கு. நாலு வீடு தாண்டி வீடு இருந்தாலும் அது எனக்கு அவ்வளோ அழகாக காதில் அந்த மந்திரம் கேட்கும். அந்த மந்திரத்தை நானும் கூட சொல்ல ஆரம்பித்தேன். அது சொன்னதோட பலனும் என்னவோ தெரியல. அம்மாவே வந்து அது முழுமையாக அம்மாவை நம்பினதும் அப்பாவை நம்பினதும் குடும்பத்தையே சேஃப் பண்ணி காப்பாற்றி நல்லதனமாக விட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நல்ல பிஸ்னஸ் டெவலப் ஆச்சு, எல்லாம் நல்லபடியாக போச்சு, நல்ல வியாபாரம். அந்த பிரச்சனையிலேருந்து யாரும் திருப்பி நம்மக்கிட்ட வரல. நாலு அடைவில் ஒரு ரெண்டரை வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அவங்க கேங்கே ஃபுல்லாக டெமாலிஷ் ஆகி அவன் கை கால் உடஞ்சி ஜெயிலை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க. அவன் அந்த ஆள் இருந்தாங்கன்றதுக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு அம்மாவும் அப்பாவும் எனக்கு வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, நம்ம லாங்குவேஜை சொல்லலாம் சாதனை தான் சொல்லுவோம், ஒரு பெரிய சாதனையாக தான் எனக்கு அது ஃபீல் ஆச்சு. ஏன்னா சொந்தக்காரங்க எல்லாமே ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னும் போது. ஏன்னா அவன் காசு மிரட்டுறான், கிட்ட வந்தால் என்ன ஆகும், ஃபோன் பண்ணால் நம்மளை ட்ராக் பண்ணுவானா, என் நம்பர்லேருந்து எனக்கே ஃபோன் வர அளவுக்கெல்லாம் அவன் ட்ராக் பண்ண ஆரம்பித்தான். எல்லாமே தள்ளி 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 ஒதுங்க ஆரம்பித்தாங்க. அப்போ எனக்கு வந்து உறுதுணையாக இருந்தது எங்கள் அப்பா மட்டும்தான். ஏன்னா வீட்டில் வந்து தேவையில்லாமல் அன்வான்ட் பிரச்சனை, மாமனார் மாமியார் ஃபேமிலியில் இது மாதிரி புதுசாக ஒரு பிரச்சனை, இது மாதிரி பிரச்சனையை பார்க்காத ஃபேமிலி, உன்னால் பிரச்சனையாக என்னால் பிரச்சனையான ஒரே மன உளைச்சல். அப்படி இருக்கும்போது அவர் மட்டும்தான் எனக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து, அவர் மட்டும்தான் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக தேத்தி 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 நான் இருக்கமா பார்த்துக்கிறேன், நான் இருக்கமா பார்த்துக்கிறேன், உன் குடும்பம் என் குடும்பம் மாதிரி, உன் பொண்ணு என் பொண்ணு மாதிரி, குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து பீஸ்ஃபுல்லாக லைஃப் போய் குழந்தை ஸ்கூலில் முடித்தா காலேஜ் முடித்தா, காலேஜ் முடித்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக இது போயிட்டுருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவளது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமே ஆகாத ஜாதகம். ஒரு பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்ல, நம்மளது எல்லாமே பிரச்சனை, கல்யாணமே ஆகாத ஜாதகம். ஆக்சுவலாக வந்து இந்த பிரச்சனை போகும்போது அவள் 11th ஸ்டார்டிங், 12th முடிக்கிறா, 12th பாதியில் போகும்போதே வந்து அவர் அப்பா பார்த்தாலே சொல்லிடுவார் இந்த பிரச்சனை இருக்குன்றது அவருக்கு அப்போவே தெரியும். ஆனால் எனக்கு அப்பத்துலேருந்தே சொல்லுவார், 21 வயசில் கல்யாணத்தை முடிச்சிடணும் தள்ளக்கூடாதுமா, 21 வயசில் கல்யாணம் முடிச்சிடணும் தள்ளக்கூடாதுமா. முக்கியமான கோயிலுக்கு எங்கன்னா போனால் கூட்டிகிட்டு போவார், அங்கே பரிகாரம் செய்ய வைப்பார். அதே மாதிரி பீடத்தில் எதனா பூஜை போயிட்டுருக்கும் போதும் அது எதனா நிவர்த்தி ஆகிற யாகமாக இருந்தால் உட்காந்து நிவர்த்தி பண்ணி வைப்பார். கரெக்டாக 21 வயசு ஆக போகுது, 21 முடியறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணியே தீரணும். 21 வயசு ஜூன் மாதத்தில் முடியுது, ஜனவரி மாதம் வரை எந்த அலைன்ஸும் வரலை. எனக்கு மட்டும்தான் தெரியும், அவருக்கு மட்டும்தான் தெரியும். 21 வயசில் அவளுக்கு கல்யாணம் ஆகலைன்னா 35 வயசு ஆகும், கல்யாணம் ஆனாலும் ஆகலாம் ஆகாமலும் போகலாம். இது அவள் தலையில் எழுதப்பட்ட விதி. அது எனக்கும் அப்பாவுக்கும் மட்டும்தான் தெரியும். ஒரு தாயாக இருந்து அந்நேரத்தில் நான் தவித்த தவிப்பு எனக்கு தான் தெரியும். ஆக்சுவலாக வந்து அவரை திருப்பி ஏன்பான்னு நான் கேட்டேன்னா அவரை நம்பலன்னு ஆகிடும். ஜனவரி வந்துச்சு, ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஒரு 3-4 மாதம் அவ்வளோதான், இது என்னது இது அப்படின்ற மாதிரி ஒன்றுமே அப்படியே பிளாங்க். இன்னும் ஆனால் நான் மன உளைச்சல் இருக்கன்றது அவருக்கு நல்லா தெரியுது. என்ன பண்ணார், டெய்லி காலைல அபிஷேகம் பண்ணுவான் அம்மாவுக்கு. காலைல அபிஷேகம், ஃபஸ்ட்டு அபிஷேகம் காலைல வந்து பண்ணு, 6 மணிக்கு கதவு தொத்து அபிஷேகம் பண்ணுமா அப்படின்னு விட்டார். சரி விடுறார், நம்மளும் செய்வோம் அப்படின்னு செய்ய ஆரம்பித்தேன். நம்ப மாட்டிங்க, மார்கழி மாதம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அபிஷேகம் முடிஞ்சு தை மாதம் லாஸ்ட் வரையும் வந்துனே இருந்தது. அந்த அபிஷேகம் நான் முடியறதுக்கும் ஒரே அலைன்ஸ் தான் வந்தது. அவங்க அப்படியே என்ன சொல்கிறது, நவம்பர் டிசம்பர் ஜான்வரின்னு அப்படியே இழுத்து 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 வரோம் இல்லை வரோம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக மார்கழி லாஸ்ட்டில் கார்த்திகையில் ஆரம்பித்தாங்க, மார்கழி வரையும் வர வரணும் இழுத்துகிட்டே வந்து மார்கழி லாஸ்ட்டில் வந்து பொண்ணு பார்க்க வரோன்னு வந்தாங்க. பீடத்துலேயே தான் வந்து பொண்ணு பார்த்தாங்க, ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறோம் அப்புறம் முடிவு சொல்கிறோம், நீங்கள் பீடத்துலேயே வந்து பாருங்கள் கோயிலே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோயிலே வர வச்சு தான் பார்த்தாங்க. பார்த்தாங்க திருப்பி அதே மார்கழி மாதத்தில் வீடியோ வந்து பார்த்தாங்க.
ஜனவரி 26 வந்து கெட்டியே பண்ணி முடிச்சிட்டோம். அதுதான் மிராக்கள். என்னன்னு சொல்கிறதுன்னா, மார்கழி மாதம் லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது வந்து ஜனவரி 1st வீக்கு, தை மாதம் பிறந்த உடனே 26 தேதி அந்த 10-15 நாளில் வந்து பார்த்துட்டு கையை நினச்சிட்டாங்க. பிப்ரவரி 24 நிச்சயதார்த்தம், ஏப்ரல் 27 கல்யாணம், டப்பு 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 டப்புன்னு 101 நாளில் மாப்பிள்ளை வந்து பார்த்து நிச்சயதார்த்தம் முடிச்சு கல்யாணம் முடிஞ்சு எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இது வந்து அப்பாவோட ஆசீர்வாதத்துலேயும் பாராகி அம்மாவோட அருளாலையும் மட்டும்தான் சாத்தியம். என் உடம்பு ரீதியான பிரச்சனை எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, பணம் மட்டும்தான் பிரச்சனைன்ற மாதிரி எல்லாருக்குமே இருக்கும். பணம் மட்டுமே பிரச்சனை கிடையாது, பண பிரச்சனையை தாண்டி மனுஷனுக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்றது நான் ஒரு உதாரணமாகவே சொல்லலாம். ஏன்னா பணம் நிறைய இருந்தாலும் இப்போ தேவையில்லாமல் ஒரு ரவுடி பிரச்சனை மாதிரி அதுலேருந்து எப்படி வர்றது தெரியல. கல்யாணம் எப்படி பண்ணுறது, கல்யாணம் ஆகாத ஜாதகம் அதை கரெக்டான டைமில் பார்த்து கணிச்சு இப்படி பண்ணால் கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள், இது எல்லாமே எனக்கு பெரிய கொடுப்பினை வந்து பார்த்திங்கன்னா அப்பா கிடைச்சது மட்டும்தான். அதே மாதிரி எனக்கு அந்த ரவுடி பிரச்சனை போயிட்டுருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இன்சிடென்ட், ஏன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன் இப்போ சொல்கிறேன். ரவுடி பிரச்சனை போயிட்டுருக்கும் போது அந்த 6 மாதம் இந்த பிரச்சனை போயிட்டு முடிஞ்ச உடனே என்னை கூப்பிட்டு பேசினார். பேசிட்டு சொன்னார் என்னன்னா, அம்மா நான் ஒன்று சொல்வேன், நீ அழக்கூடாதுமானார். என்னப்பா சொல்லுங்கள், ஏன் அழகிறேன், நான் சொல்லுவேன் நீ அழக்கூடாது, நீ அழமாட்டேன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னார். சரிப்பா சொல்லுங்கள். அம்மா உங்கள் அப்பா வந்து உன் மேலே பயங்கர பாசம் வச்சுன்னு இருக்காருமா. ஆமாம்ப்பா. ஏன்ப்பா திடீர்னு இப்போ வந்து அதை சொல்கிறீங்க அப்படின்னா, உங்கள் அப்பா வந்து தெருமோனியில் நின்றுட்டு அம்மா கிட்ட சண்டை போடுறாரு, அது ஆத்மா செத்துப்போச்சு, செத்து போனாலும் என் பொண்ணு தவிக்குது, உயிருக்கு போராடுது, அந்த குடும்பமே இல்லாமல் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா தெருமோனியில் நின்று தவிக்குது, அழுது, புலம்புது. இங்கே நம்ம வந்து கோயில் இருக்கு இல்லைங்களா, கோயில் அம்மா பிரதிஷ்டம் பண்ணதுனால தெருவுள்ள வந்து அந்த ஆத்மானால் வர முடியல. அது என்ன பண்ணுது, இப்படி கட்டு போட்டு வச்சிட்டியே, நான் போய் என் பொண்ணை காப்பாற்ற முடியலேன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட குமுறுது. வாராகி அம்மாட்ட குமுறும் போது வாராகி அம்மா என்ன பண்ணுறாங்க, போயிட்டு இது மாதிரி என் பக்தன் வந்து குமுறுறாப்புல அழறாப்புல, நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பெட்டிஷன் அப்பா கிட்ட அம்மாவே டைரெக்டாக கொடுக்குறாங்க. ஒரு நாள் கனவுல வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து என் கையை பிடிச்சி, வராக குருஜியாக இருக்கிறவரை தான் நான் இப்போ அப்பான்னு கூப்பிட்டுட்ருக்கேன், அவர் கையில் கொடுத்து இதுக்கு மேலே இவர் தான் உனக்கு அப்பா, இவர் உன்னை பார்த்துக்குவார், நீ நல்லா இருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் கனவுல. அந்த கனவு நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்கிறார், உங்கள் அப்பா வந்து இங்கே வந்து அம்மா கிட்ட சண்டை போட்டு உன்னை நான் பார்த்துக்கணுன்றது அம்மா மூலயமா என்கிட்ட வந்து உத்தரவுமா, அதனால தான் நான் இப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அதை கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு சாதாரண விஷயமாக இருக்கும், ஆனால் உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயம். ஆனால் எல்லா கல்யாணம் நல்லா குடும்பத்தில் நல்லா போயிட்டுருக்கோம். பாப்பா கல்யாணம் முடிஞ்சிச்சு, இந்த ஏப்ரலில் தான் கல்யாணம் முடிஞ்சுது. ஆனால் அவளை கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா என் உடம்பு ரீதியாக எனக்கு கொஞ்சம் பிரச்சனையை ஆரம்பிச்சுது. ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுன்னா, டைட்டாக என்னால் ட்ரெஸ்ஸே போட முடியாது. ஓப்பனாக சொல்லணுன்னா பிரெஸ்ட்டை சுற்றி ஒரு மாதிரி அலர்ஜி வர மாதிரி ஆகிடும். யாகத்தில் உட்காந்தேன்னா அப்படியே ஒரு மாதிரி நமிக்கும், டைட்டாக ஆகிடும். இல்லை அசிங்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நடந்த உண்மையே சொல்கிறோம், என்னால் போட முடியாது. யாகம் முடிஞ்சோடய குடு குடுங்க வீட்டுக்கு போவேன், உடனே குளிப்பேன், லூஸ் ட்ரெஸ்ஸு, நைட்டி இல்லை சுடிதார், லூஸாக சுடிதார் போட்டுன்னு தான் இது பண்ணுவேன், டைட்டாக எதுவுமே யூஸ் பண்ணவே முடியல. என்னன்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படியே ஒரு 5 மாதம் பயங்கரமாக கஷ்டப்பட்டேன், ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்கும், என்னன்னே சொல்ல முடியாது, பயங்கர ரேஷஸ் ஒரே எரிச்சல் நமிச்சல் என்னடாயுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இது ஒரு 5 மாதம் போனதுக்கப்புறம் திடீர்னு அது அப்படியே ஒரு நாள் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அதை நான் வந்து ஸ்டாப் ஆனதை நான் ரியலைஸ் பண்ணலை, ஆனால் அதுவும் கனவு மூலமா வந்து எனக்கு எதனால் அப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டுன்னு அம்மா காமிச்சு கொடுத்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் கனவுல வந்து நான் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எழுந்துக்கிறேன், பசுமாடு வந்து என் பிளவுஸை சாப்பிடுது. பசுமாடு போய் என் பிளவுஸ் சாப்பிடுவோம், சாப்பிடாது இல்லைங்களா, நான் போயிட்டு அந்த பசுமாடுக்கிட்ட இருந்து பிளவுஸை பிடுங்குறேன், பிடுங்கிட்டு ஆனால் அந்த பசுமாடு வந்து என் பிளவுஸை கொடுக்க மாட்டேன், அது எடுத்துகிட்டு போயிடுது. குடுகுடுக்கார வந்து குடுகுடுன்னு அடிச்சுட்டு அவர் ஏதோ சொல்கிறார், இதனாடா இது திடீர்னு பசுமாடு வந்து பிளவுஸை சாப்பிட்டு குடுகுடுக்கார வந்து நிற்கிறானேன்னு சொல்லிட்டுன்னு புரியாமல் அப்பாட்ட கேட்டேன். அப்புறம் தான் அவர் சொல்கிறார், இல்லைம்மா உனக்கு வந்து பிரஸ்ஸில் வந்து கேன்சர் வரதுக்கான சான்சஸ் இருந்தது, அது வந்து தடுத்து அம்மா வந்து உனக்கு அதை வர வைக்கிறதுக்கு முன்னாடியே அது அம்மாவே ஏற்றுக்கணும்மா உந்த, அதனால தான் உனக்கு அந்த மாதிரி ரேஷஸ்ஸு அதெல்லாம் இருந்து
கஷ்டப்பட்டது, எனக்கு நீ சொல்லலைனால எனக்கு தெரியும் உனக்கு என்ன நடக்குது. ஆனால் அது அவர்கிட்ட நான் சொன்னதில்ல, நம்ம சாதாரணமாக ஏதோ அப்படி இருக்குன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். அந்த கனவு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் இது மாதிரி எனக்கு வர இருந்தது. அது வந்து அம்மா எனக்கு காப்பாற்றி கொடுத்தாங்க. அது மாதிரி டெய்லி 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 நாங்கள் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு புதிய அனுபவத்தை பார்க்குறோம். அதனால் நீங்கள் எல்லாருமே இங்கே த்ரீசக்தி வராகி பீடத்துக்கு வாங்க, உங்கள் குறைகளை வந்து அம்மாக்கிட்டேயும் வராக குருஜிக்கிட்டேயும் ஒப்படைங்க. வியாழக்கிழமை யாகத்தில் கலந்துக்கோங்க. ரெகுலராக வியாழக்கிழமை அமாவாசையும் காலையில் இங்கே யாகம் நடக்கும், வந்து கலந்துக்கோங்க. உங்கள் குறைகளை சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கோங்க. எல்லோரும் நல்லபடியாக இருப்போம். நமோ வராகி.